டென்த்து ஜியாகரபி லெசன் த்ரீ காம்பனன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டாபிக் மேஜர் கிராப்ஸ் கல்டிவேட்டட் இந்தியா நம்ம இந்தியாவுடைய மேஜர் கிராப்ஸ் அப்படின்றது ஒரு ஃபோர் கேட்டகிரியாக பிரிச்சுருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு ஒன் ஃபுட் கிராப்ஸ் செகண்ட் ஒன் கேஷ் கிராப் தேர்ட் ஒன் பிளான்டேஷன் கிராப்ஸ் ஃபோர்த் ஒன் ஆர்டிகல்ச்சர் கிராப்ஸ் இந்தியாவோட மேஜர் கிராப்ஸ் இந்தியாவோட முக்கியமான பயிர்கள் அப்படின்னா என்ன அப்படின்றது ஒரு ஃபோர் கேட்டகிரியாக பிரிச்சுருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு கேட்டகிரியில் ஃபுட் கிராப்ஸ் அப்படின்னா உணவு பயிர்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட் மைசி ரைஸ் மில்லட்ஸ் பல்சஸ் நெக்ஸ்ட் ஒன் கேஷ் கிராப்ஸ் பணப்பயிர்கள் சுகர் கேன் டப்போக்கோ காட்டன் ஜூட் ஆயில் சீட்ஸ் அண்ட் அக்சட்ராஸ் தேர்ட் ஒன் பிளான்டேஷன் கிராப்ஸ் தோட்டப்பயிர்கள் டீ காஃபி அண்ட் ரப்பர் ஃபோர்த் ஒன் ஆர்டிகல்ச்சர் கிராப்ஸ் பயிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரூட்ஸ் ஃப்ளவர்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸ் இதுதான் நம்ம இந்தியாவுடைய மேஜர் கிராப்ஸ் இந்தியாவோட இந்தியாவில் கல்டிவேஷன் பண்ணக்கூடிய மேஜர் கிராப்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுட் கிராப்ஸ் டியூ டு இட்ஸ் லார்ஜ் பாப்புலேஷன் இந்தியா அக்ரிகல்ச்சர் இஸ் லார்ஜ்லி டாமினேட்டட் பை த ஃபுட் கிராப்ஸ் ஃபுட் கிராப்ஸ் இன்க்ளூடு சிரல்ஸ் அண்ட் பல்சஸ் ஆல் அமாங்ஸ்ட் விச் ரைஸ் வீட் ஜோவர் பஜ்ரா மைசி பார்லி ராகி கிராம் அண்டு டர் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஃபுட் கிராப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா உணவு பயிர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த உணவு பயிர்கள் ரொம்ப முக்கியமானதுன்னா நம்ம ஃபுட் பல்சஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரைஸ் வீட் ஜோவர் பஜ்ரா மைசி பார்லி ராகி கிராம் இது வந்து இம்பார்ட்டண்ட் ஃபுட் கிராப் அப்படின்னு சொல்கிறோம் உணவு பயிர்களில் ரைஸ் ரைஸ் இஸ் எ ரைஸ் இஸ் அண்ட் இன்டிஜினியஸ் கிராப் இன்டிடிஜினியஸ் கிராப்ஸ் அப்படின்னு இந்தியாவுடைய ஒரு பூர்வீக உணவு பயிர் அப்படின்னு எதை சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் த ரைஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப்டர் சைனா இந்த வேர்ல்டுலேயே ரைஸ் அதிக அளவில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸ் சாரி கண்ட்ரீஸில் ஃபர்ஸ்ட் ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா செகண்ட் பிளேஸில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இந்த லார்ஜஸ்ட்டு ரைஸ் ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு பிளேஸ் அதுக்கு அடுத்து ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி இந்தியா தான் இந்த வேர்ல்டுலே ரைஸ் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய நாடு இட் இஸ் மெயின்லி எ ட்ராஃபிக்கல் க்ராப் இது என்னென்னா ஒரு டிராஃபிக்கல் அயன மண்டல வெப்ப மண்டல பகுதிகளில் வளரக்கூடிய ஒரு வகையான பயிர் தானே சொல்லணும் டிராபிக்கல் க்ராப் அப்படின்னு சொல்கிறாங்க க்ரோவிங் மெயின்லி வித் மீன்ஸ் டெம்பரேச்சர் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் டிகிரி செல்சியஸ் இந்த ரைஸ் ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் டிகிரி செல்சியஸ் அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்கணும் ரெயின்ஃபால் ஆன்வல் ரெயின்ஃபால் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் அளவுக்கு ரெயின்ஃபால் இருக்கணும் அப்போ தான் வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பேடி அப்படின்றது க்ரோ ஆகும் பேடி குரோ ஆகிறதுக்கான டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் டிகிரி செல்சியஸ் நெக்ஸ்ட் ஒன் ஆனுவல் ரெயின்ஃபால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி சென்டிமீட்டர் நூற்றி ஐம்பது சென்டிமீட்டருக்கும் அதிக அளவில் மழை இருக்கணும் அப்படின்னா நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் அளவுக்கு மழை இருந்தால் மட்டும்தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் அப்படின்றது நவனா பண்ணால் ஆகும் நெக்ஸ்ட் ஒன் டீப் ஃபெர்டைல் கிளேயர் ஆர் லோமை சாயல் ஆர் சிச்சுவேட்வெல் ஃபார் ரைஸ் கல்டிவேஷன் டீப் ஃபெர்டைல் கிளே அப்படின்னு சொன்னால் அதிகமான களிமண் இருக்கக்கூடிய பகுதிகளாகும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வண்டல் மண் இருக்கக்கூடிய பகுதிகளில் எது அதிகமாக குரோவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேடி அப்படின்றது குரோ ஆகுது இட் இஸ் ஆல்சோ நீடு அபாண்டன்ட் சப்ளை ஆஃப் சீஃப் லேபர் இதை ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கும் இதில் உற்பத்தியில் ஈடுபடக்கூடிய லேபர் அப்படின்றது ஒரு சீஃப் லேபர்னு சொல்கிறோம் ரொம்ப மலிவான மிக குறைந்த கூலியில் என்னது அதிகமான லேபர்கள் செய்யக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னு எது சொல்லாடுங்கிறது இந்த அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் ஒன் ரைஸ் இன் இண்டியா இஸ் ஷோன் த்ரீ வேஸ் நம்ம இந்தியாவில் இந்த ரைஸ் அரிசி உற்பத்தி அப்படின்றது மூன்று முறையில் நெல் உற்பத்தி அப்படின்றது செய்கிறாங்க ஃபஸ்ட் ஒன் ப்ராட்காஸ்டிங் செகண்ட் ஒன் ஃப்ளக்ஜிங் ஆர் ட்ரில்லிங் தேர்ட் ஒன் டிரான்ஸ்பிளேட்டிங் ஏர் உழுதல் அப்படி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விதை தூவுதல் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்புலேட்டிங் இந்த மூன்று முறைகள் மூலமாக தான் நம்ம இந்தியாவில் என்ன பண்ண அப்படின்னு இந்த ரைஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்றது நடக்குது டியூ டு இன்க்ரீஸிங் யூஸ் ஆஃப் ஐ வெரைட்டி சீட்ஸ் ஹெச்ஒய்வி ஐ யில்டு வெரைட்டி சீட்ஸ் எதை அதிகமாக நம்ம இந்தியாவில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வெரைட்டி சீட்ஸ் அப்படின்றத பயன்படுத்துகிறாங்க அது ஷார்ட் ஃபார்மாக எச் ஒய் வி அப்படின்னு சொல்கிறோம் தான் டூ நாட் ஃபைவ் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த நெல் விதைகள் என்னென்ன இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான குறைவான நாட்களில் அதிகமான விளைச்சல் தரக்கூடிய விதைகள் அப்படின்றது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐவீல்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஐ ல்டு வெரைட்டி சீட்ஸ் தான் டூ நாட் ஃபைவ் ஏஆர் தான் டூ நாட் சாரி த்ரீ நாட் சிக்ஸ் சிஆர்ஆர் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன் அண்ட் எக்ஸட்ராஸ் மே ஆன் த இண்டினிஜியஸ் வெரைட்டிஸ் வேர் டிஸ்பேர்டு இன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் த ஃபர்ஸ்ட்டு டென் லீடிங் ரைஸ் ப்ரொடியூசிங் ஸ்டேட் ஆர் வெஸ்ட் பெங்கால் ஃபர்ஸ்ட் இன் இந்தியா நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இந்த ரைஸை ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்ஸ் அப்படின்றது எதுன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வெஸ்ட் பெங்கால் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் பஞ்சாப் தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேஷ் பீகார் சத்தீஸ்கர் ஒடிசா அஸ்ஸாம் அண்ட் ஹரியானா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ரைஸ் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஃபஸ்ட் ஸ்டேட் நம்ம இந்தியாவில் அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆக்கூடிய ஒரு ஸ்டேட் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் சொல்கிறோம் அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஸ்டேட்ஸ் அதிகமாக ஏதாவது ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் அப்படின்றத ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க ஒரு இன்டினிஜியஸ் கிராப் அப்படின்னு தான் சொல்லணும் பூர்வீக உணவு உற்பத்தி நம்ம இந்தியாவில் அதிக அளவில் என்ன பண்ணுறாங்க நெல் உற்பத்தி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அதிகளவில் இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு மானே மரகதமி நல்ல திருநாளிது பேடி ப்ரொடக்ஷன் இந்தியா இந்தியாவில் இந்த பேடி ப்ரொடக்ஷன் அப்படின்றது என்னென்ன ஸ்டேட்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் டீன் ஸ்டேட்ஸ் தான் அது அதிக அளவில் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஸ்டேட் அதில் ஃபஸ்ட் ஒன் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் இது ஒரு இம்பார்ட்டன்ட் மார்க் கொஷின் இல்லை மார்க்கில் எது கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கான டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு கேட்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் டிகிரி செல்சியஸ் அளவுக்கு என்ன இருக்கணும்னா டெம்பரேச்சரும் ஆனுவல் ரெயின்ஃபால் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி சென்டிமீட்டர் அளவுக்கு ரெயின்ஃபால் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் குரோவ் ஆகிறதுக்கான ரெயின்ஃபால் ஒரு வருஷத்துக்கான மழையின் அளவு எவ்வளவு ஒன் சென்ட் ஒன் ஃபிஃப்டி சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கலாம் இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னால் டிராஃபிக்கல் கிராப் அப்படின்னு சொல்கிறோம் வெப்பமண்டல பயிர்கள் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் ஐ வெரைட்டி சீட்ஸ் நம்ம இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய ஐஇல்டு வெரைட்டி சீட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஆர் தான் டூ நாட் ஃபைவ் ஏஆர் தான் த்ரீ நாட் சிக்ஸ் சிஆர்ஆர் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன் அக்சட்ராஸ் இதான் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஇல்டு வெரைட்டி சீட்ஸ் அதிகமான கு விளைச்சல் தரக்கூடிய நெல் விதைகள் இது மட்டும் இல்லாமல் எதை அதிகமாக பயன்படுத்தினா ஃபெர்டிலைசர் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க நெக்ஸ்ட் ஒன் பேடி ப்ரொடக்ஷன் இன் இந்தியா நம்ம ஒரு மேப் கொடுத்துருக்காங்க அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா பேடி அப்படின்றது என்னென்ன ஸ்டேட்ஸில் அதிகமாக ப்ரொடெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் உத்தரப்பிரதேஷ் பீகார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேஷ் அப்படின்ற எல்லா இடங்கள்லையும் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நார்த்து டு சவுத்தில் அதிக அளவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பேடி அப்படின்றது அதுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெஸ்ட்டு சைடு வெஸ்ட்டு சைடில் பார்த்திங்கன்னா குறைவான அளவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேடி அப்படின்றது ஆகுது நெக்ஸ்ட் ஒன்

டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் ஏரியா அண்டு தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஆஃப் த டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட் கிரைன்ஸ் இந்த தன்ட்ரி டொண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் இந்தியாவில் இருபத்தி ரெண்டு சதவீதம் அளவுக்கு எதோ உற்பத்தி செய்கிறாங்கன்னா கோதுமை அப்படின்றது உற்பத்தி செய்கிறாங்க இதோட டோட்டல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ட்வெண்ட்டி டூ பர்ன்டேஜில் தேர்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் அளவுக்கு நம்ம இந்தியாவில் ஏதோ ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க இந்த வீட் அப்படின்றது ப்ரொடக்ஷன் ஆகுது இட் ஈஸ் ரெக்யூர்டு டென் டு ஃபிஃப்டீன் டிகிரி செல்சியஸ் அட் த டைம் ஆஃப் ஷோவிங் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் அட் த டைம் டீப்பினிங் ஆஃப் கிரைன்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா டென் டு டுவெண்ட்டி டொன் டென் டு ஃபிஃப்டின் டிகிரி செல்சியஸில் இருந்து டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்ஷியஸ் எல்லாம் என்ன இருக்கணும் டெம்பரேச்சர் இருக்கணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பார்த்திங்கன்னா இந்த சில்னஸ் அதிகமாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக இருக்கக்கூடிய இடங்களில் அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய ஒரு பயிர் அப்படின்னு எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட் அப்படின்னு சொல்கிற இந்த வீட்டு அதிக அளவில் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஃபைவ் ஸ்டேட்ஸ் இருக்குது இந்தியாவில் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டேட்ஸ் எயிட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் இந்தியாஸ் த வீட் ப்ரொடக்ஷன் கம் ஃப்ரம் த ஃபைவ் ஸ்டேட்ஸ் நேம்லி உத்தரப்பிரதேஷ் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் இந்த ஃபைவ் ஸ்டேட்ஸில் எது அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட் அப்படின்றத ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஃப்ரம் திஸ் ரீஜியன் த பிளாக் சாயல் ட்ராக் ஆஃப் த டெக்கன் கவரிங் பார்ட் ஆஃப் மகாராஷ்டிரா குஜராத் குஜராத் ஆல்சோ கான்ட்ரிபியூட் ஏ மேஜர் வீட் ப்ரொடக்ஷன் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் சாயில் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்லையும் அதுக்கேற்றப்போ டெக்கன் கவரிங் ஏரியாஸ் இந்த டெக்கன் பிளாட்டி இருக்கக்கூடிய இடங்கள்லேயும் எது அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட் அப்படின்றது ப்ரொடக்ஷன் ஆகுது இங்கே ஒரு மேப் கொடுத்துருப்பாங்க அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கான ஏரியாஸ் கொடுத்துருக்காங்க எந்தெந்த ஸ்டேட்ஸில் வீட்டு அப்படின்றது அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆகுது இந்தியாவில் அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டேட்ஸ்லாம் என்ன இருக்குன்னா அந்த வீட்டு அப்படின்றது அளவு ப்ரொடக்ஷன் ஆகுது வீட் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா பஞ்சாப் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உத்திரப்பிரதேஷ் ராஜஸ்தான் ஹரியானா மகாராஷ்டிரா இந்த இடங்களில் தான் மத்திய பிரதேஷ்